இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீர வரலாற்றை படைத்திட்ட ஒரு வெற்றி இயக்கம். மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்ற இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஒரு வீர வரலாற்றை படைத்தார்கள். இதய புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு சரித்திரம் படைத்த இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்தது. அம்மா அவர்கள் வந்து ரெட்டை இலையை பொறுத்தவரை வந்து முடக்கப்பட்ட சின்னத்தை மீண்டும் பெற்று ஒரு புதிய வரலாறு படைத்தார்கள். அதே போன்று அம்மா அவர்கள் இருந்த பிறகு கட்சி இருக்காதுன்னாங்க. ஸோ ரெட்டை இலையை வந்து மீண்டும் பெற்று இன்றைக்கு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு மாபெரும் சக்தியாக ஒரு எஃகு கோட்டையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது. ஸோ அது வீர வரலாற்றை நிச்சயமாக நாளைய தினம் வந்து புரட்சித் தலைவர் வழியிலும் புரட்சி அம்மா வழியிலும் வந்து ஒரு வரலாறை இந்த பொதுக்கூட்டம் படைக்கும். எனவே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம் அது தெரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளரும் சரி அதே போன்று மாண்புமிகு இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி அவர்கள் வந்து ஒரு கட்சி எடுத்த முடிவுப்படி பொதுக்கூட்டம் வந்து ஒரு சிறப்பான முறையிலே ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு எழுச்சியோடு வலிமிக்க இயக்கம் எப்போதும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு இயக்கம் எதிர்காலத்தில் ஆளுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வகையில் ஒரு பெரிய வரலாறு படைக்கும். சார், கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். பாமக தலைவர் மட்டும் ராமதாஸ் பங்கேற்பாங்க இல்ல இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம் தான் அது. இது இல்லை சொல்கிறேன் கேட்டுங்க. அது இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டம் அது. ஸோ அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் அதே போன்று நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்ல இருக்கிறாங்க தலைமைகள் நிர்வாகிகள் உட்பட. ஸோ பொது கட்சியினுடைய பொதுக்கூட்டம் அது. ஸோ கூட்டணின்றது கூட்டணி பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை ஒன்றாக வந்து அது குறித்து வந்து கட்சி தான் வந்து அது குறித்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்பது குறித்தெல்லாம் அது குறித்து வந்து ஒரு கொள்கை முடிவுன்றதால அது வந்து கட்சியை பொறுத்தவரை அறிவிக்கும். ஸோ நாளை நடைபெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம். அதிமுக தேசிய ஜனநாயக கட்சியில அதிமுக இருக்கா இல்லை அதிமுக தலைமையிலான கட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா? பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரும்போதே அப்போது வந்து கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட இல்லை இல்லை நான் சொல்கிறேன் இல்லை தம்பி அதான் சொல்கிறேன் தம்பி பாராளு பேச விட மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து எப்போதுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி இதுதான் நடக்கும். அது இதை மீறி எதுவும் நடக்க போகிறதில்லை. ஒன்று நேற்றைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தானே அந்த கூட்டணி நடந்தது. வேறு எந்த தேசிய கட்சி தலைமையில் கூட்டணி நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணோம்? அனௌன்ஸ் பண்ணது கூட யார்? இதே மத்தியிலிருந்து வந்த மத்திய அமைச்சர் இதே வந்து அடையார் பார்க் ஹோட்டலில் வந்து அன்றைக்கி மீட்டிங் வந்தப்போ இதே போல் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்லையா? அதே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி இதுதான். இன்னும் பத்து தடவை இல்லை நூறு தடவை சொல்லுவாங்க. சார், முதல்வர் வேட்பாளரை முதல்வர் வேட்பாளரை சார் முதல் பாஜக ஏற்றுக்கல. யார்? மத்திய அமைச்சர் கூட பிரகாஷ் அவர்கள் கேட்கும்போது கூட கேள்வி கேட்கும்போது கூட அதுக்கு பதில் மறுத்துட்டார். எங்கள் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் சரிதான் அப்படின்ற சொல்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டிற்கும் சரி அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் பொருந்தது பொருந்தது. அதனால் இது வந்து அவர் ஒரு கருத்தை சொல்கிறார்னா அவரை தான் நீங்கள் கேட்கணுது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய ஏற்கனவே எங்கள் கட்சி எடுத்த முடிவுபடி அந்த முடிவுபடி மனு முதலமைச்சரை முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களே எல்லா கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் எல்லாம் இருப்பாங்க. சார், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் டெல்லி தலைமை தான் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத முடிவு செய்யும் அப்படின்றத நேற்று சொல்லியிருக்காரு. அது நிச்சயமா அது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். அவர் வேற எந்த ஸ்டேட்டு சொல்றாருன்னு தெரியல. நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை தெளிவா இருக்கு. நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை வந்து
கிட்டத்தட்ட பல தேர்தல்களில் 10 தேர்தலில் 7 தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். 7 தேர்தலையும் வந்து ஒரு பெரும்பான்மையோடு தான் ஜெயிச்சிருக்கோம். அறுதி பெரும்பான்மை அது திமுக மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் நாங்கள் தொங்கின்னு கிடையாது. இது 2006 என்ன ஆச்சு, அது 86 சீட்டில் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் வந்து தொங்கின்னு ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. எங்களை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெருமளவு வந்து அறுதி பெரும்பான்மையோடு அறுதித்தன்மையோடு உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி செய்யுன்ற அடிப்படையில் அந்த தீர்ப்புகள் இருக்கும். எனவே இது வந்து எங்கள் கட்சி கூட்டணி கட்சி எல்லோரும் வெற்றி பெற்ற நிலையில் நாங்கள் வந்து பெரும்பான்மையான இடங்கள் பிடிக்கிற ஒரு நிலையில் அங்கே கொஸ்டின் எப்படி வந்து அது அவருடைய கொஸ்டினுக்கு ரைஸ் ஆகும், வாய்ப்பு இல்லையே. 118 மினிமம் தேவை, 117 அது 117க்கு மேலே வந்து நாங்கள் வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூடி எங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதில் எது அவங்க மற்றவங்க வந்து சொல்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் இது வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லை. எங்க கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ கூட்டணியில் வந்து இருந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையாக வந்து இடங்களை கைப்பற்றும் போது பொதுவாக யார் முதலமைச்சராக வர முடியும்? அல்லது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே முதலமைச்சர் முடியும். இது வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வந்து ஒரு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். இது தெளிவாக தெரிகிற ஒரு விஷயத்த ஒரு அதாவது புரிஞ்சிட்டு புரியாமல் இருக்காங்களா இல்லை வந்து எப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மை அதிகமான அளவுக்கு வரலாற்று இல்லாத அளவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த கட்சி அறிவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தான் முதலமைச்சராக வருவார். ஓகேங்களா? இல்லை, இப்போது முதல்ல வந்து இவர் நம்முடைய அருமை ஐயா வந்து நல்லக்கண்ணுக்கு என்னுடைய வந்து வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சொல்லியிருக்கேன், நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அதிமுகவை நிராகரிப்பேன்னா தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா திமுகவை தோற்கடிப்போம். அதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. அவரே வந்து திமுகவை நிராகரிப்புன்றது தான் வந்து அதிமுக. அவரே போய் திமுகவை நிராகரின்னு சொல்கிறது தான் அந்த வேர்டு. அது புரியுதுங்களா? உங்களை நான் சொல்கிறது அதிமுக. அவரே போய் திமுக நிராகரின்னு சொல்கிறது தான். இதெல்லாம் வந்து 2016 முன்னாடி தமிழ்நாட்டு மக்களை நிராகரிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களே வந்து திமுக இனி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்றதை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அந்த நிராகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் வந்து வெறுக்கப்பட்டவர்கள், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு பகல் கனவாகத்தான் முடியும். அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு காணல் நீராகத்தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் எந்த நிலையிலும் வந்து திமுகவை பொறுத்தவரை இனிமேல் தமிழ்நாட்டிலே வந்து ஆட்சி செய்ய முடியாது. அந்த அளவிற்கு வந்து இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரூபா இருக்குது 2G ஸ்பெக்ட்ரத்துலேருந்து அவங்க ஆட்சி காலத்தில் அடித்த கொள்ளை பணம் ஏகப்பட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் சிலது கையில் வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியா சிலது கையில் வச்சுக்கிட்டு ஒரு அவதூறான பிரச்சாரங்கள், அதே போன்று ஒரு குயபல்ஸ் பிரச்சாரம், இதெல்லாம் வந்து திமுக வந்து அவருடைய தலைவராக கட்சி தலைவராக இருக்கின்ற திமுக தலைவருடைய தலைவராக இருக்கின்ற யார், பிரசாந்த் கிஷோர், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து அவங்கெல்லாம் வேலை செஞ்சாலும் கூட அதையெல்லாம் மீறி காட்டாற்று வெள்ளம் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு புது வெள்ளம் போல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புரட்சியை படைக்கும், ஆட்சி பிடிக்கும். மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் MGR ஆட்சி, புரட்சி தலைவருடைய அம்மா ஆட்சி 2021 மலரும். ஓகே, அறுதி பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெறும் சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்ப பாஜக தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு சுணக்கத்தை காட்டுறாங்க. முதல்வர் வேட்பாளர்ல பாஜக இல்லாம தேர்தலை சந்திச்சிடலாமா? இல்லங்க, இப்போ எங்களுடைய கட்சிக்கு வந்து எங்களுடைய நிலைப்பாடை
எங்களுடைய கட்சி தலைமைகள் இது தலைமை கழகத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டோம். முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும் அது மாதிரி வந்து அவங்க கட்சி தலைமையார் யார் டெல்லியில் டெல்லியில் ஜேபி நட்டா அவர் தான் அகில இந்திய தலைவர். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து 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 கருத்து சொல்கிறத விட அகில இந்திய ரீதியில் வந்து எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு தான் நம்ம மதிப்பளிக்கணும். ஓகே இல்லை, அதாவது அவர் புரட்சித் தலைவருடைய வரலாறு வந்து தெரியாமல் பேசுகிறார். அந்த புரட்சித் தலைவர் வந்து ஒரு வாழும் சகாப்தம். அவர் வந்து மறையில இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு மேலாவது இப்போ அவர் இறந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் எம்ஜிஆர் குரல் தான் ஒழிச்சிட்ருக்கு, புரட்சித் தலைவருடைய குரல். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கும் ஒரு வாழும் வந்து ஒரு லெஜெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாப்தமாக இன்றைக்கி புரட்சித் தலைவர் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி. ஸோ புரட்சித் தலைவரை தொட்டால் கேட்டான் நடக்கும் ஒரே